இன்று மாலை 6 மணிக்கு பாஜகவின் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியாக இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பாஜகவின் முதற்கட்ட பட்டியலில் 100 வேட்பாளர்களின் பெயர்கள் இடம்பெற வாய்ப்பிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. தமிழ்நாட்டில் பாஜக போட்டியிடும் தொகுதி வேட்பாளரின் பெயர் இடம்பெறக்கூடும் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. மேலும் விவரங்களோடு செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். ராஜகுமரன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். மக்களவைத் தேர்தலில் போட்டியிடக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர்களின் முதல் பட்டியல் இன்று மாலை 6 மணிக்கு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. நேற்று முன்தினம் இரவு 11 மணி தொடங்கி நேற்று அதிகாலை நீண்ட ஆலோசனையை டெல்லியில் அனைத்து மாநில தேர்தல் பொறுப்பாளர்களுடனும் பிரதமர், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோர் மேற்கொண்டிருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக இன்றைய நாளில் பட்டியல் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் இன்று மாலை 6 மணிக்கு அந்த முதற்கட்ட பட்டியல் 100 வேட்பாளர்களின் பெயருடன் வெளியாகக்கூடும் என்று தற்போது தகவல் வெளியாகி இருக்கின்றது. குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி மட்டுமல்லாமல் மக்களவைத் தேர்தலில் களம் காண இருக்கின்ற முக்கியமான பாஜகவினுடைய தேசிய தலைவர்கள் அனைவருடைய பெயரும் அந்த முதற்கட்ட பட்டியலிலேயே இடம்பெற்றிருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதிலும் குறிப்பாக தமிழகத்தில் இருந்தும் ஒரு சில தொகுதிகள், 1-3 தொகுதி வரை, குறிப்பாக தென்காசி, திருநெல்வேலி, நீலகிரி மற்றும் மேலும் ஒரு தொகுதியாக கோயம்புத்தூர் என்று இந்த 4 தொகுதிகளில் 3 தொகுதிகளின் வேட்பாளர்கள் வரை இந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கக்கூடும் என்ற தகவலையும் பாஜக தரப்பில் தெரிவித்திருக்கின்றார்கள். ஒரு நீண்ட ஆலோசனையை நேற்று முன்தினம் இரவு மேற்கொண்டிருந்த நிலையில் அதன் தொடர்ச்சியாக முக்கியமான நபர்களுடைய பெயர் பட்டியலுடன் இந்த வேட்பாளர் பட்டியலை முதல் கட்டமாக வெளியிட பாரதிய ஜனதா கட்சி திட்டமிட்டிருக்கின்றது. அதன்படி இன்று மாலை 6 மணிக்கு வெளியாகக்கூடிய பாஜக வேட்பாளர் பட்டியலில் 100க்கும் மேற்பட்டவர்களுடைய பெயர் இடம்பெற்றிருக்கக்கூடும் என்ற தகவலும் வெளியாகி இருக்கின்றது. பெரும்பாலான மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி தொடர்பாக இறுதி முடிவை எடுத்து கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நிறைவடைந்திருக்கின்றன. தமிழ்நாடு, ஆந்திரா, பஞ்சாப் உள்ளிட்ட ஒரு சில மாநிலங்களில் மட்டுமே கூட்டணி பேச்சுவார்த்தை இன்னும் நிறைவடையவில்லை. எனவே வட மாநிலங்கள் மற்றும் தென் மாநிலங்களில் கேரளா உள்ளிட்ட மாநிலங்களின் வேட்பாளர் பட்டியல் என்று இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களிலும் கணிசமான தொகுதியில் வேட்பாளர்களை அறிவிக்கக்கூடிய வகையிலாக இன்று மாலை 6 மணிக்கு வெளியாகக்கூடிய பட்டியல் இருக்கும் என்ற தகவலையும் வெளியிட்டிருக்கின்றார்கள் பாரதிய ஜனதா கட்சியின் தரப்பில். குறிப்பாக பெரிதும் எதிர்பார்க்கப்படக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் உள்ளிட்டவர்களுடைய பெயர் பட்டியல் இன்று மாலை வெளியாகக்கூடிய முதல்கட்ட பட்டியலில் இருக்கும் என்ற தகவலையும் வெளியிட்டுள்ளனர்.